வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக 17வது நாள் வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15-16 நாள் கடந்த பிறகு நம் பல சகோதரர்கள், புதிதாக தொடங்கி வர்ற சகோதரர்களுக்கு நம்முடைய உடலின் உயிரணுக்களின் திணிவு கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுல இருந்துங்க ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் விரைவில் திணிவு அடைஞ்சிருக்கும் இந்த ஸ்டேஜில். இந்த ஸ்டேஜில் இதுவரை வேகமாக நமக்கு கிடைச்சிட்டே இருந்த பெனிஃபிட்டு ஒரு ஸ்லாக் ஆகிற மாதிரி குறைவது போல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் மனம் தலைக்கு தளரக்கூடாதுங்க. இதையத்தான் நம் உடலில் ஓரளவு உயிரணுக்கள் நிரம்பியவுடன் அது தனக்கு தன் உடலில் உள்ள சிறு சிறு குறைபாடுகளை சீர் செய்வதற்காக அது டிரான்ஸ்மியூட் ஆகிறதுக்கான வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்குங்க. ஆகவே இந்த சமயத்தில் உஷாராக இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னா எளிமையாக 48 நாள் கடந்துடலாம். மனதளவிலும் ஃப்ளாட்லைன் வரலாம், உடலளவிலும் வரலாம், நரம்பு மண்டலங்களிலும் வரலாம். ஏன்னா எந்த இடத்திலும் அது சீர் செய்வதற்கான ஏற்பாடு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சில பெயின்களும் சில வகையான ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத சூழல் வரும். இப்போது ஒரு மண் இருக்குது, அதை நம்ம கொத்தி விட்டு செடி வைக்கணும்னு நினச்சா அந்த இடத்த கொத்தும்போது அந்த இடத்துல வந்து ஒரு உயிர் இருந்துச்சுன்னா அங்கே பெயின் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம் உயிருள்ள உடல் இதில் வந்து சின்ன சின்ன ஃபிக்ஸிங், அதாவது சரி செய்யும் வேலை நடக்கும்போது ஒரு வகையான ஒரு அன்கம்ஃபர்டபுளான சூழல் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளாட்லைன்னு சொல்கிறது. ஆகவே மன உறுதியோடு கடந்து வரணும் சகோதரர்களே. ஓகே, இன்றைய தினம் வந்து நம்ம கமெண்ட்ஸில் பல சகோதரர்கள், இதுவரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்த பல சகோதரர்கள் அனுபவங்கள் அனுப்பியிருக்காங்க. பலரும் வந்து வாய்ஸில் அனுப்பியிருக்காங்க, அது சரியான குரல் தெளிவு புரியும் ஆனால் வந்து யூடியூப்பில் போடும் அளவுக்கான தரத்தில் இல்லை. அந்த மாதிரி பலரும் அனுபவங்கள், பயிற்சி எடுத்த சகோதரர்களின் அனுபவம் இருக்குது. அதே சமயத்தில் எழுத்து வடிவிலும் அனுப்பியிருக்காங்க. ஸோ சகோதரர் இன்னைக்கு வந்து அக்னி காந்த விந்து பயிற்சி, அதாவது யோகி செலிபஸியில் பயிற்சி எடுத்துக்கொண்ட சகோதரரின் அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்கள் சகோ அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ இவ்வளவு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான அனுபவங்களை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியில் கலந்து கொண்ட சகோதரர்களின் அனுபவங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துச்சு, இருந்தாலும் இனி கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியில் இருக்கும் சகோதரர்களின் அனுபவங்களை பார்த்துடலாங்க. சகோதரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பெயரை வந்து குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவருடைய பெயரை வந்து நான் மாற்றிடுறேன். அதாவது எக்ஸாம்பிள் செந்தமிழன் அப்படின்னு வச்சுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகிக் செலிபஸியில் நம்முடைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட முதல் ஒரு 15 சகோதரர்கள் ஒருத்தருங்க. சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னு அவரோட இதிலே பார்த்துடலாம். அண்ணா, என்னுடைய ஏஜ் வந்து 22, காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். கொரோனா சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் வர இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதே சமயத்தில் அந்த சமயத்தில் தான் உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. ஸோ நான் இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை பற்றி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறேன். அப்புறம் இது வந்து பல சகோதரர்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10வது வரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்கள் மட்டும் பயிலும் பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். அரசாங்க பள்ளியில் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 11-12 படிக்கும் பொழுது, இப்போ 11-12 படிக்கும் பொழுது நான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோடு இணைந்து கோ எஜுகேஷனில் படிக்கும் ஒரு சூழல் உருவாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெண்களின் நட்பு அப்படிங்கிறது வந்து 11-12 படிக்கும்போது தான் ஏற்பட்டுச்சு. இப்போ எனக்கு வயது 21 நான் சொல்லியிருந்தேன், 22 நான் சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கு 8வது படிக்கும் பொழுது சகோதரர்களின், என்னுடைய நண்பர்களின் துணையால் அவர்கள் அடிக்கடி ஆபாச படங்களை பார்ப்பதும், புத்தகங்களுக்குள் மறைத்து கொண்டு வந்து ஆபாச படங்களை சொருகி வைக்கிறதும், இந்த மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தூண்டுதலை அதிகப்படுத்தும் விஷயமாகவும் இருந்துச்சுங்க. அதனால் நான் ரொம்ப என்னுடைய சுய இன்பத்தினால் பல சக்திகளை இழந்தேன். அதுவரை நான் நல்லா படிச்சுட்டு இருந்த மாணவனாக இருந்தேன். அதன் பிறகு என்னால் படிப்பில் சரியான கவனம் செலுத்த முடியல. எப்போவெல்லாம் எனக்கு மனசுக்கு கஷ்டம் வருதோ, துன்பம் வருதோ, யாராச்சும் என்னை வந்து மனதளவில் பாதித்தாலோ, நான் வந்து சுய இன்பம் தான் என்னுடைய மிகப்பெரிய விடுவெளியாக இருந்தது. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ நான் வந்து திரும்பவும் வந்துடுறேன். 11வது படிக்கையில் ஒரு சில பெண் தோழிகள் எனக்கு கிடைச்சாங்க. நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற லெவலில் தான் அவங்க எங்கிட்ட பழகினாங்க. ஆனால் என்னுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆபாசம், மெயினாக குறிப்பாக வந்து இந்த மொபைல் ஃபோன் போன்ற விஷயங்கள் வந்த பிறகு அதில் பெண்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் காம ஊடகமாக பார்க்கும் நிலை வந்துச்சு. அதனாலேயே நான் பெண்களை பார்க்கும் விதமும் மாறிடுச்சு. நல்ல நண்பர்கள் கிடைச்சா கூட என்னால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட என்னால் க்ளோஸாக உண்மையான நட்போடு பழக முடியல. காம எண்ணத்தோடு தான் அவங்கள என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பலரும் நட்பு அப்படி இப்படின்னால சொல்லுவாங்க, ஆனால் என்னால் அதை வந்து எடுத்துக்கவே முடியல. ஒரு ரோட்டில் ஒரு பறவையை பார்த்தாலும், ஒரு கோழியை பார்த்தாலும் பெண்களின் எண்ணம், பெண்களை பற்றிய சிந்தனை, அவர்களை ஒரு இணையான உயிராக பார்க்க இயலாமல்
ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம பொருளாக அல்லது காதலிக்கிறதுக்கு தகுந்த ஒரு பொருளாக மட்டுமே தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கதைகளையும் ஆபாச கதைகளையும் மற்றும் படங்களையும் நான் வந்து மொபைலில் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது ரொம்ப உடல் அளவில் பயங்கர வீக்னஸ் ஆகிட்டேன். நல்லா படிச்சுட்டு இருந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா உடல் அளவில் வந்து எனக்கு ரொம்ப வீக்காகி நரம்பு மண்டலங்கள் மற்றும் பல்வேறு விதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தும்மல் செஞ்சாலே விந்து வீணாகும் அளவுக்கு பலவீனம் அடைகிற நிலைமைக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி வந்து உடல் அளவில் மிக அளவில் மிக பெரிய அளவில் வந்து நான் பாதிப்பு அடைஞ்சிட்டு இருந்த சமயத்தில் தான் இப்போ வந்து ஃபைனல் இயர் காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டேன். இதனோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பெண்களிடம் நேரில் கூட பேச இயலாத அளவுக்கு ஒரு தயக்கத்திலேயே காலேஜில் நண்பர்கள் கிடைத்தாலும் என்னோட காதல் அப்படிங்கிற விஷயம் என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அதை என்னால் வந்து வெற்றிகரமாக எடுத்து செல்ல இயலாமல் ஃபெயிலியரில் தான் முடியும். வெறும் உடல் சுகத்துக்காக நான் தேடின தேடல்கள் வந்து என்னோட வாழ்க்கையிலும் படிப்பிலும் தோல்வியை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆகவே என்னுடைய உடலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தும்முனா கூட விந்து வெளிவந்து விடும் அளவுக்கு பலவீனப்படுத்தி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய குடும்பத்தை நான் கொஞ்சம் கூட மதிக்காமல் கேர் செய்யாமல் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூழல் வந்துச்சு. எனக்காக என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை இது எடுத்து செஞ்சிருந்தாலும் என்னால் வந்து அவங்கள நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 90% நான் வந்து காம எண்ணத்திலேயே உழந்துட்டு இருந்தேன். இந்த சமயத்தில் கொரோனா சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உங்களுடைய வீடியோ தட்டுப்பட்டுச்சு. ஏதோ ஒரு சர்ச்சிங்கில் இருந்தபோது எனக்கு வந்து வீடியோ பட்டுச்சுங்க. அதில் பார்த்தேன், அது நான் வேற ஒரு நோக்கத்துக்காக அந்த வீடியோவின் தம்னெயில் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் அதிலிருந்த விஷயங்களை நான் பார்க்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்சிட்டு இருந்த தவறு என்ன, நான் என்ன தவறு செஞ்சேன்னு புரிய ஆரம்பிச்சுது. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா பல வருடமாக பாலைவனத்துக்குள்ளே அலைஞ்சிட்டு இருந்த ஒரு மனிதன் திடீர் என்று பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் கிடைத்த மாதிரி எனக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் தொடங்கிருச்சுன்னு உறுதி எடுத்துக்கிட்டேன். அந்த சமயத்தில் நீங்கள் பயிற்சிகளை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் பயிற்சி ஸ்டார்ட் பண்ண உடனேயே நான் எங்கள் பெற்றோரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு முதலில் நான் விரைவில் இணைஞ்சிட்டேன். அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மிக மிக கடினப்பட்டு என்னுடைய அதிகபட்ச ஸ்ட்ரீக் 1 வீக்காக தான் இருந்துச்சு. 1 வாரத்துக்கு மேலே தாங்காது. ஆனால் தினம் தினம் செஞ்சுட்டு இருப்பேன். ஆனால் 1 வாரம் மேக்ஸிமம் நான் இருந்திருக்கிறேன். உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பித்து விந்து ஜெயம் பயிற்சி மற்றும் அக்னி காந்த விந்து பயிற்சியெல்லாம் வந்து நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி காந்த விந்து பயிற்சி நான் தினமும் காலையில் செய்ய ஆரம்பித்து 48 நாட்கள் ஆயிடுச்சுங்க. எல்லோரும் வந்து மாடர்ன் செலிபஸியில் இருக்கும் விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அவர்களுக்கு ஒரு விதமான பலன் இருக்கும். ஆனாலும் நீங்கள் சொன்ன யோகிக் செலிபஸியில் நான் கலந்துக்கிட்டதுனால என்னுடைய உடல் அளவிலும் மன அளவிலும் பல மாற்றங்கள். நீங்கள் சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நான் ஃபாலோ பண்ண அப்படியே ஒரு நாளைக்கு ஒரே வேளை உணவு, அப்புறம் ஒரு வேளை வேக வைத்த காய்கறி பழங்கள் மட்டும் சாப்பிட்றது, இது மாதிரி கிட்டத்தட்ட 48 நாட்கள் நான் கடந்து வந்திருக்கேன். இந்த அக்னி காந்த விந்து பயிற்சியை நான் உடலில் செய்ய ஆரம்பித்து ஒரு சில நாட்களிலேயே எனக்கு வந்து இந்த காம எண்ணங்கள் அர்ஜஸ் வரும்னு தோணும் போதே என் உடலில் ஒரு வகையான எரிச்சல் தோன்றுது. என்னால் வந்து காம எண்ணங்களை தொடர்ந்து நினைச்சா கூட என் உடல் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நானே என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டது மாதிரி இருந்துச்சு. 20 நாள் கடந்த பிறகு பயங்கர அர்ஜஸ்ல இருந்து அக்னி காந்த விந்து பயிற்சி செய்ய துவங்கிய ஒரு சில நாட்களிலேயே இந்த காம எண்ணங்கள் எங்க போச்சுன்னே எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நான் வாழ்க்கையில இந்த மாதிரி இப்போ ஹையஸ்டா 90 நாட்களை நான் கடந்து வந்துட்டேன். இந்த மாதிரியான ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை நான் பிறந்ததுலேருந்து ஒரு 11 வயது வரை நான் அனுபவிச்சிருப்பேன். ஆனால் அதுக்கப்புறமேல் இந்த ஃபீல் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. நான் வந்து ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நான் பள்ளியில் கல்லூரியில் படித்து கிடைக்காத மிகப்பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதுங்க. பல சகோதரர்களும் திருமணம் ஆகாத பலரும் இதை நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். நல்ல மன உறுதி கிடைச்சிருக்கு. பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா சக மனுஷியாக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி அவர்களை மற்ற ஒரு உயிரை போல மட்டுமே நான் நினச்சிட்டு போகிற அளவுக்கு எனக்கு ஒரு மன உறுதி கிடைச்சிச்சு. ரொம்ப மரியாதை பெண்கள் மேல் ஏற்பட்டிருக்கு. என் அன்னையை போல நினைக்கிற பக்குவம் வந்திருக்கு. என்னுடைய 22 வயதில் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு சில 3-4 மாதங்களில் மாற்றம் பெறுவேன் நான் கனவுல கூட நினைக்கல. இது என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம்னு நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சகோதரரே அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு கீழே நிறைய விஷயங்கள் வந்து மானியத்தேனே நிறைய போட்டிருக்காருங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், அது பரவாயில்ல. ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன் சகோதரரே. மிக உறுதியாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் சில சகோதரர்களில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அக்னி காந்த விந்து பயிற்சி பண்ணுற அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் முத்திரை பதித்தல் போன்ற பல்வேறு பயிற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. மிக மிக உயர்ந்த இடம் வாழ்க்கை உங்களுக்காக கொடுக்க காத்துட்ருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் ஏன்னா உங்களுடைய வயது குறைவு, அதே சமயத்தில்
பெயர் குறிப்பிட வேண்டாம்னு போட்டிருந்ததுனால செந்தமிழன்னு போட்டு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சகோதரர்களே. மேலும் இது போல பயிற்சியில் இருக்கும் சகோதரர்களும் தங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, அது பலருக்கும் ஊக்கமாக இருக்கும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களே கேள்வி பதிலுக்கு போயிடலாங்க. நம்முடைய சகோதரர் சக்தி வேல் கேட்டிருக்காரு, வீடியோவுக்கு கீழே கேட்டிருக்காரு, அது படிச்சிடலாங்க. 5 நாள் கூட சுய இன்பம் பண்ணாமல் இருக்க முடியாது, ஆனால் உங்களால் தான் 146 நாள் கம்ப்ளீட் பண்ணினேன். ஒரு டைம் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால என்னுடைய மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் காம எண்ணம் அதிகப்படியாக அட்ஜஸ்ட் வந்துருச்சு, வித்துவ வீண் அடிச்சிட்டேன். இப்போ 10 நாளுக்கு மேலே இருக்க முடியலை, ஆனால் இப்போ 7வது நாள் சொல்லியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதியோடு நீங்கள் 150 நாள் கடந்திருக்கீங்க. உங்கள் உடலில் அந்த இம்யூனிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளும் திறன், அதாவது ஒரு கிட்டத்தட்ட 150 நாள் கடந்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 6 மந்த் உங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இப்போ 10 நாள் தாண்ட முடியல அப்படின்னா இது ஒரு பிரம்மை, இது ஒரு மாயை தானுங்க. நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், உறுதி எடுத்துக்கங்க, என்னால் முடியும், முத்திரை பதித்தல் போன்ற சங்கல்பங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 15 நாளைக்கு தானுங்க அந்த பெயின் எல்லாம், அதை கடந்துட்டீங்கன்னு வைங்களேன் நீங்கள் நிச்சயமாக வந்துடுவீங்க. உங்களுக்கு தெரியாதில்ல 150 நாள் கடந்த அனுபவம் இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. மன உறுதி ரொம்ப முக்கியம், எல்லாம் உங்கள் கூடவே வந்துட்டுருக்குறோம், ஸ்ட்ராங்காக போல. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் வெங்கடேஷ் போட்டிருக்காரு, உங்கள் சேனல் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி சகோதரரே. உண்மையிலேயேங்க நான் வந்து ஒரு கருவியாக இறைவன் என்னை பயன்படுத்திக்கணும்னு இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட 10-12 வருஷம் நான் வேண்டிட்டு கேட்டுட்டு இருந்தது. இப்போது இந்த கொரோனா சமயத்தின் மூலமாக இந்த ஒரு நமக்கு கிடைத்த ஒரு மைனஸே நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும் விதத்தில் இறைவன் வந்து ஒரு கருவியாக என்னை வந்து ஒரு என்னால் ஒரு சில சகோதரர்கள் வாழ்க்கையிலாயினும் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப, அதற்காக நம்ம உழைப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கலாம். எவ்வளவு பேர் சகோதரர்கள் நம் தமிழ் சமுதாயத்தில் தமிழ் பேசும், தமிழை புரிந்து கொள்ளும் சகோதரர்கள் நம்முடைய பயிற்சிகளையும் நம்முடைய இந்த விந்து சக்தியை காக்கும் அதனால் கிடைக்கும் பலன்களையும் புரிந்து கொண்டு முன்னேறி வராங்களோ அந்த அளவுக்கு நம்ம உலகத்துக்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண் சமுதாயம் பலவீனத்தை நோக்கி படுவேகமாக பெண்களாக மாறும் நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதிலிருந்து வெளியில் வந்து வலிமை அடைகிறதுக்கு நோய் நொடிகள் எல்லாம் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு இல்லைங்க. சும்மா வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு 30 வயசு வரைக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னெலாம் காமெடி பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாமே 100 வருடத்தை கடந்துதான் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னால் இருந்தவங்களும் அந்த லெவலுக்கு வாழ்ந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. ஆகவே இப்போ இருக்கிறவங்க தான் 40-50 வயசுக்குள்ளே வீக் ஆகிட்டு இருக்காங்க. ஆகவே வணிக மருத்துவத்தில் பல்வேறு விதங்களில் கொடுக்கும் டேட்டாஸையெல்லாம் பெருசாக நம்ப வேண்டியதில்லை. உங்கள் தாத்தா எத்தனை வருஷம் வாழ்ந்தார்னு பாருங்கள், உங்கள் அப்பா எத்தனை வருஷம் வாழ்கிறாருன்னு பாருங்கள், நம்ம எத்தனை வருஷம் வாழ முடியும், நம்ம ஹெல்த் கண்டிஷனை பாருங்கள், அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதற்கு உணவு முறை ஒரு காரணமாக இருந்தாலும் விந்து சக்தியை வீணடிப்பதற்கு அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால அவங்க நார்மலாகவே வலிமையாக தான் இருந்தாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஒரு விஷயம் நம்மை நெகட்டிவ்க்கு இழுத்துட்டு போகுது அப்படின்னா அதே விஷயத்தை நமக்கு பாசிட்டிவாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து விந்து சக்தியை வீணாக்கக்கூடாதுன்னு போட்டுகிட்டே இருக்கிறதுங்க. வாழ்க வளமுடன். சசிகுமார் சகோதரர், வாழ்க வளமுடன் அண்ணா. இன்று 7வது நாள் எனக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் அண்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள மனிதர்கள் தப்பான கள்ளக்காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த கருமங்களை என் கண்ணில் பட்டுட்டு இருக்கு. இவர்களிடம் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அண்ணா? செலிபசி அனுபவம் யார் தப்பு பண்ணாலும் எனக்கு தெரிந்து விடுகிறது அப்படின்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7வது நாள் இல்லை இன்னும் பல நாட்களுக்கு முன்னால் வந்து நீங்கள் ஸ்டேஜஸில் கூட இருக்கலாம். அதாவது நம்ம வந்து அவுட் ஃபோக்கஸ், அடுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அதில் லீன் ஆகி நம்ம போகிறோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு நம்மை பலவீனப்படுத்திடும். நம்முடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை வலிமைப்படுத்துவதற்கு, நம்முடைய சுயத்தில் நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி நம்ம திரும்பி போவோம். வெளி உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கும் ஆச்சுங்களா, ஆடு மாடு நாய் பண்ணி எத்தனையோ இருக்குது, அதனால நம்ம அதுக்கு அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அது கூட போகுது இது கூட போகுது. நம்ம நம்முடைய உள்ளுக்குள் இருக்கும் லஸ்ட், நமக்குள் இருக்கும் அந்த அசிங்கமான விஷயங்கள் அல்லது அதுக்கு வந்து தீனி போடும் விதமாக வெளி விவகாரங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆகவே அதை கண்டுகொள்ளவே வேண்டியது இல்லைங்க. அதாவது ஒரு முல்லா கதைன்னு நினைக்கிறேங்க, அவருக்கு ஒரு கடல்ல வந்து ஒரு போட்ல போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து கேட்குற ஒருத்தர் அவ்வளோ குறை சொல்கிறார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு சொல்கிற கொஸ்டனில் இருக்காரு. ஆப்போசிட் இதை பற்றி அவ்வளவு குறை ஒருத்தர் சொல்கிறாரு, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திடுறாரு. எதிரில் இருக்கிறவங்க அவங்களும் வந்து இவரை பற்றி 1000 குறை சொல்கிறாரு. அப்போது
இதுக்கு வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான், ரெண்டு டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மேல கோபம் வந்துருச்சு, எல்லாமே கரெக்ட்னு சொன்னீங்கன்னா அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா, அதுதானுங்க இது எல்லாமே அவரவர்கள் பாவத்தையும் அவரவர்களுக்குள் இருக்கும் வெஞ்சன்ஸையும் தீர்த்து கொள்ளுவதற்காக மிருகங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாடுதுன்னு வைங்களேன், அதுக்கெல்லாம் எந்த லிமிட்டும் கிடையாது, ஒன்னு சாப்பிட்டு இருக்கிறது போய் பிடுங்கி சாப்பிடும், அப்புறம் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒரு கல்ச்சரடோ எதுவுமே இல்லை, அதிலிருந்து தானே மனிதன் வந்திருக்கிறான். அந்த குணங்கள் பெரும்பாலானோருக்கு உள்ளேயே பதிஞ்சு பொதிஞ்சு இருக்கு, அது சூழ்நிலையும் வாய்ப்பும் கிடைக்கும் போது தவறுல ஈடுபடுறாங்க, அது வந்து அது அதுல ஈடுபட்டு அதை கழித்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருவாங்க, இல்லை இன்னும் பல பிறவி எடுத்து அவங்க வாரிசு அவங்க வாரிசு அவங்க வாரிசுன்னு இதுல உழண்டுட்டு இருக்கும். நமக்கு எதுக்கு இந்த வேலை, நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்க்கையில நம்முடைய உயிரணுக்களை நம்ம காப்பாத்திட்டு போலாங்க. நம்மைக்கு உள்நோக்கிய பயணத்துக்கு முயற்சி பண்ணுவோம், அது நம்மை வலிமைப்படுத்தும். வெளிநோக்கிய பயணம் அது எதுவாக இருந்தாலும் அது ஏதேனும் ஒரு விதத்தில் நம்மை பலவீனப்படுத்தவே செய்யும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது பழங்களிலும் முளை கட்டிய தானியங்களிலும் உயிர் சக்தி உள்ளது, அதை நாம் உணவாக எடுக்கும் போது நமது உடலில் உயிர் சக்தி அதிகரிக்குமா, இல்லை நமது உடலில் உள்ள உயிர் சக்தியும் பழங்களில் உள்ள தானியங்களில் உள்ள உயிர் சக்தியும் வேறு வேறான்னு கேட்டுருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் தானியங்களில் இருக்கும் உயிரணுக்கள் உயிர் சக்தி அப்படிங்கிறது வேறு தான், ஆனால் அது நம்முடைய உயிர் சக்தியாக எளிமையாக மாறிக்கொள்ளும் ஆச்சுங்களா. அதாவது இதுக்கு என்ன சொல்லலாம்னா, நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு 200 வருடமாக ஒரு 200-300 வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வச்சு மண்ணடுப்பில் உணவு சமைப்பாங்க, மண்ணடுப்பில் உணவு சமைச்சு விறகு வச்சு சமைச்சு தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிட்ருந்தோம். அதுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிழங்கு வகைகள் பெரும்பாலும் இந்த மண்ணிலேயே விளைஞ்சி வர்ற அந்த உணவை பதப்படுத்தி சாப்பிடுவோம். முளை கட்டிய தானியங்கள் போன்ற இயற்கை விஷயங்கள் அதிகமாக உணவாக உண்டுட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் போய் பாருங்களேன், ஒரு 2000 வருஷம் முன்னாடி போய் பாருங்களேன், வேக வச்சு சாப்பிட்ற வேலையெல்லாம் இருந்திருக்காதுங்க. ஏதோ ஒரு தானியங்கள் ஏதாவது ஒன்று கிடைச்சிச்சுன்னா 2 ரூபாய் அள்ளி போட்டு போய் ஏதாவது காட்டுக்குள்ளே வேடிக்கை பார்த்துட்டு இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன். இப்படியே தான் காலம் காலமாக நம்ம இயற்கை உணவுகளை அதிகமாக பழங்கள் அது இதை சாப்பிட்டே இருந்தோம். இப்போ 3 வேளையும் வேக வச்சு 3 வேளையும் பதப்படுத்தப்பட்ட உணவு 3 வேளையும் அசைவ உணவு சாப்பிட்றவங்கலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நம்முடைய உடல் வந்து இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் பதப்படுத்தப்பட்டு அதை வேக வச்சு சாப்பிட்ற பழக்கம் வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. அது சத்து சத்து சத்துன்னு சொன்னாலுமே உடல் அதனை உயிர் சக்தியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு உயிரணுக்களாக போய் சேர்ற ஸ்டேஜ் அடைவதற்கு நீண்ட டைம் எடுத்துக்குது. அதே சமயத்தில் இயற்கையாக அந்த பழ வகைகள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வாயில் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருங்க, அப்போவே எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். இதே வந்து நம்ம ஒரு அசை உணவுலாம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு அது அப்போவே பொருந்தும், ஒரு சிலருக்கு வந்து அது 2 நாள் ஆகும் டைஜஸ்டன் ஆகிருக்கேன், ஒரு அமிலத்தை ஊற்றியது போல் ஃபீலெல்லாம் இருக்கும். ஆகவே சகோதரர்களே, உணவு வந்து இயற்கை உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அது நம் உடல் விரைவாக கன்வெர்ட் பண்ணுவதற்கும் விரைவில் செரிமானம் செய்வதற்கும் மிகவும் உதவியாக இருக்குங்க. ஆடு மாடுகளை கவனிச்சா தெரியும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் பச்சை இருக்கும்போது இயற்கை உணவு இருக்கும்போது நம்ம வறண்ட போன அதாவது சேமித்து வைக்கப்பட்ட உணவு போட்டோம்னா சாப்பிடாது, அது காட்டுக்குழுக்கிற மேல தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சாப்பிடும், ஏன்னா அது அதில் இருக்கிற உயிர் சக்தி அது கேப் கிராப் பண்ண பார்க்கும். அதுக்கப்புறமேல தான் வறண்ட தீவனங்களை எல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்க்குங்க. பச்சை தீவனம் இல்லவே இல்லைன்னா வறண்ட தீவனத்தை எடுத்துக்கும் உயிர் வாழ்வதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வறண்ட உணவு தான் எப்பவுமே எடுத்துக்கிறோம், பச்சை உணவு எப்பாச்சும் எடுத்துக்கிறோம், அப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடலுக்கு வந்து தீங்குதா இல்லைங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காங்க, அதாவது நான் பெயர் குறிப்பிடாமல் படிச்சிருக்கிறது எல்லாமே இமெயிலில் கேட்டதுங்க, பெயர் குறிப்பிடாமல் நான் படிச்சுட்டு இருக்கிற கேள்வி, பெண்களுக்கு இனப்பெருக்க வேலையில் ஈடுபடும் பொழுது சுரோனிதம் மூலமாக உயிர் சக்தி வீணாகுமா. வாழ்க வளமுடன் சகோதரன். உயிர் அணுக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அபரிமிதமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்குங்க, ஆண்களிடம் தான் இருக்குது. ஆனால் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை, அதாவது வந்து கருமுட்டையிலும் உயிர் சக்தி தேவைதான் இல்லைங்களா, அது உற்பத்தி ஆவதற்கு தேவையான அளவுக்கான அந்த உணவு எல்லாமே இனப்பெருக்கம் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு தேவையான விஷயங்களில் உடல் முழு கவனம் செலுத்தும். பெண்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்குமே உச்சகட்டம் இருக்கு, நாதம் சுரோனிதம் என்பது வீணாகும். அதிலும் ஆண்களில் உயிரணு ஒரு சொட்டு விந்தணு வீணாகும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இப்போ 80 முதல் 120 சொட்டு ரத்தம் வீணாகுதோ அதே போல பெண்களுக்குமே வீணாகுங்க. ஆனால் அதில் வந்து உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து இருக்காது, உயிரணுக்கள் அப்படிங்கிறது வந்து ஆண்களின் இதில் தான் இருக்குது அப்படின்னா சித்தர்கள் குறித்து வச்சு நான் சொல்கிறேனுங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். பெண்களை வந்து அவங்க வந்து சித்தர்கள் வந்து பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கவே இல்லை ஆச்சுங்களா, பெண்களை விட்டு விலகி இருக்கணுங்கிறதுல தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்களே ஒழிய அதுக்குள்ளே பெருசாக ஆராய்ச்சி பண்ணி அதில் போகவே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். ஆகவே என்னால் வந்து அதை பற்றி ரொம்ப டெப்த்தாகவும் சொல்கிறதுக்கு இல்லை, அதில் அதை பெரும் ஆராய்ச்சிக்கு நானும் போகிறது இல்லைங்க. ஆனாலும்
பெண்களும் உச்சகட்டம் அடைஞ்சு உயிரணுக்கு உயிர் சக்தியை வீணாக்குனா அவங்களும் பயங்கரமா எனர்ஜி குறையுது. ஆகவே அதை பற்றி வேறு ஏதேனும் பெண்கள் தான் வந்து முழுமையா விளக்கம் கொடுக்க முடியுங்க. வாழ்க வளமுடன் ப்ரோ. நானும் நோ ஃபேப் ஒரு 60 டேஸ் ஃபாலோ பண்ணேன். ஆனா நேத்து ஒரு டைட்டானிக் ஹாலிவுட் மூவி பார்த்து ஒரு மாதிரி அர்ஜஸ் வந்துச்சு. ஆனா நான் ரீலாக்ஸ் பண்ணல. ஆனா வெட்ரீம் வந்துருச்சு. காலையில உடம்பு வலிச்சுது. நேத்து ரொம்ப ஒர்க் பண்ண கம்பெனியில எனர்ஜி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனர்ஜி குறைஞ்ச மாதிரி இருக்கு. இதை எப்படி கன்சிடர் பண்றது? திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதா 60 டேஸ்லேருந்து கண்டினியூ பண்ணணும்? சகோதரரை 60 டேஸ்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணுறோம், அதுக்கு 100% உண்மையாக இருங்க. ஒரு 90 நாள்னா 90 நாள், 120 நாள்னா 120 நாள் மன உறுதியோடு வாங்க. அதுக்கு உண்மை இல்லாமல் நீங்கள் வந்து எந்த செயலை செய்யாதீங்க. டைட்டானிக் போன்ற படங்கள் எல்லாம் ஏன் பார்க்குறீங்க இந்த சமயத்தில்? செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்ல. ஆகவே நல்ல படங்களை பாருங்கள். ஆபாசங்கள் கலந்த எந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டாம். அப்படி ஒருவேளை பார்க்குற சூழ்நிலை வந்து பார்த்தாலும் பார்க்கின்ற பெண்ணை பாராத அகன்று போய் ஓர்க்கின்ற உள்ளம் உவந்து அழல் மூட்டி அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரிங்க. நீங்க பாக்குறீங்க அந்த பார்வை அந்த செகண்டோட அது போயிடும். அது உள்ள வாங்கிக்க கூடாது. அதை உள் வாங்கி கொண்டு அது நீங்க ஏற்றுக்கொண்டு போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா வெட்ரீம் ஸ்டாலாம் கன்வெர்ட் ஆகுதுங்க. உள்ளுக்குள்ள ஆழமா பதியுது. அந்த பக்குவம் வர்றதுக்கெல்லாம் 100 நாள் 90 நாள் எல்லாம் கடந்து வந்துட்டீங்கன்னா அப்புறம் இப்ப நம்ம சகோதரருக்கு ஒரு அனுபவம் பார்த்தோம் இல்லைங்களா, அட்ஜஸ்ட் வந்து வருது. அட்ஜஸ்ட் வர்ற மாதிரி இருந்தாலே அக்னிகாந்த விந்து பயிற்சியெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு பிடிக்காம போயிடும் ஒரு எரிச்சல். அதாவது பார்க்கின்ற பெண்ணை பாராத அகன்று செல்லும் பக்குவம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சில பயிற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போதும் அந்த பக்குவம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியோடு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களால் முடியும் சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் சொல்லியிருக்கீங்க, ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கணும், அயமான் டே 16 ஆஃப் நோ ஃபேப். இதுக்கு முன்னால் வந்து 31 நாள் 20 நாள் 35 நாள் கடந்திருக்கேன். ப்ளீஸ் என்னோட நேம் சொல்ல வேண்டாம். இஸ் தேர் இஸ் எனி பாசிபிள் தட் வீ கேன் கேரி விந்து விச் வி சேவ் டு நெக்ஸ்ட் பர்த்? வாழ்க வளமுடன் சகோதரரை. அடுத்த கேள்வி படிச்சுறேன். எவ்ரி ஒன் இஸ் ஹர்ட்டிங் மீ, ரொம்ப பெயினாக இருக்குது. ஐ எம் 28 இயர்ஸ் ஆஃப் லைஃப். I have spent in loneliness. All these problems போயிடுமா இஃப் ஐ கண்டினியூ செலிபஸி? நாளும் வலிக்காத மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நடிக்கிறது? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ப்ரோ. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது அடுத்தவங்க வந்து ஹர்ட் பண்ணுறாங்க, பெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்முடைய லைஃபை அடுத்தவங்க மேலே வச்சு எதிர்பார்க்குறோம். அவங்க நம்மளுக்கு இப்படியெல்லாம் எதிர் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இப்படியெல்லாம் நம்மளை இது பண்ணணும், அது பண்ணணும் நம்ம எதிர்பார்க்குறோன்னு வைங்களேன். அது வந்து நடக்கலை அப்படின்னா நமக்கு அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அவங்கள ஒரு பொருட்டாகவே நினைக்காம இருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 16-17 நாள் தான் வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு ப்ரீவியஸ்லி நிறைய ஸ்ட்ரீக் பண்ணியிருக்கீங்க. 90 நாள் ஒரு முறையாச்சும் கடந்துருங்க. உங்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை விட காந்த சக்தி அளவில் நீங்க அதிகரிக்கும் போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது இயல்பா அதிகரிக்கும். அப்படியே புறக்கணிச்சு அப்படியே அவமானப்படுத்தினாலும் நம்மளை எல்லாம் அது பாதிக்காதுங்க. ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா மகாபாரத யுத்தத்துல இந்த பீமனின் பையன் கடோத்கஜன் அவர் வந்து வந்துடுறாரு. அவர் மேல வந்து துரியோதனன் வந்து அம்பு எல்லாமே வீசுறாங்க. அப்படி வீசும்போது கூட ஒரு சுண்டு சுண்டி விடுற மாதிரி தான் அவருக்கு அப்பேற்பட்ட அம்பு எல்லாமே வந்தாலுமே. அதே மாதிரி தான் நீங்கள் வலிமையான மனிதனாக விஸ்வரூபம் எடுக்கும் அளவுக்கு சக்தியோடு மாறும்போது வெளியிலிருந்து வரும் அவமானங்கள் துன்பங்கள் எல்லாம் ஒரு தூசு வைப்பு போல் நீங்கள் தட்டி விட்டுட்டு போயிடுவீங்க. நம்ம பலவீனமாக இருக்கும்போது தான் எதிராளி நம்ம மேலே செலுத்தும் அம்பு நம்மை பாதிக்கும். நம்ம வலிமை அடைஞ்சிட்டே போகும்போது நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது. ஆகவே நம்ம கவனம் எதில் வைக்கணும்னா நம்மை நாம் வலிமைப்படுத்திக்கிறது எப்படின்னு கவனம் வச்சா அடுத்தவங்க நம்மளை பாதிப்பு செஞ்சால் கூட அது பெருசாக படாதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதுக்கப்புறம் விந்து சக்தி டில் சேவ் டில் நெக்ஸ்ட் பர்த்ன்னு இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் விந்து சக்தியை வீணாக்காமல் காத்து கொண்டே இருந்து உங்கள் அடுத்த குழந்தைக்காக, குழந்தைங்கிறதா நம்முடைய அடுத்த பர்த்துங்கிறத எங்கள் அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் தான். அது வரைக்கும் நீங்கள் சேமித்து வச்சுட்டு தான் இருக்கணும். வச்சுட்டு இருக்கிறத நம்ம கலாச்சாரம், அதுதான் நம்ம வலிமையாக இருந்ததுக்கான ஒரே ஆதாரம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது அண்ணா, நான் தினமும் ஜிம் ஒர்க் அவுட் செய்கிறேன். கேச்சரி முத்திரை செய்தால் பசி போய்விடும் என்று சொன்னீர்கள். அப்போது எனக்கு உடலில் மஸ்கில் மாஸ், ஹை ஸ்டாமினா குறைந்துவிடும் அல்லவா? இல்லை நான் இனிமேல் ஜிம் ஒர்க் அவுட் தவிர்க்க வேண்டுமா? தினமும் காலையில் 2.5 மணி நேரம் தியானம், யோகாசனம், காயக்கல்பம் போன்ற பயிற்சிகளை செய்கிறேன். மாலையில் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் செய்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கேச்சரி முத்திரை போன்ற பயிற்சியை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு ஒரு விதமான சேஞ்சஸ் கிடைக்கும். நம் வினைப்பதிவுகள் நம்முடைய முன்னோர் பாரம்பரியத்துக்கு தகுந்தாற் போல. ஆனால் நீங்கள் இந்த விந்து ஜெயம் போன்ற காயக்கல்பம் போன்ற பயிற்சி மற்றும் தியானம், யோகா ஆசனம் போன்ற பயிற்சிகளை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா
உங்களுடைய உயிரணுக்கள் உங்க உடலுக்குள்ளேயே திணிவடைஞ்சிட்டே இருக்கிறனால நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால வர்ற அந்த மசில் மாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு ஒரு 10 மாசம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. அதே சமயத்துல ஒரு சில மாசங்கள் ஒர்க் அவுட் பண்ணாம இருந்து அதெல்லாம் குறையற ஃபீல் வரும். அதே சமயத்துல இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு உயிரணுக்களை வீணாக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேப் 1 மாசம் 2 மாசம் கேப் ஆனா கூட உங்களுக்கு மசில் மாஸ் குறையாது. ஏன்னா அது ஜெனரேட் ஆனது அதை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி உடல்ல இயல்பா அதிகமா இருக்கும். நார்மல் டைம்ல உயிரணுக்களை வீணாக்கிட்டே இருக்கும்போது மசில் மாஸ் டிராஸ்டிக்கலா குறையாது, நல்லா உணர முடியுங்க. அடுத்தது நீங்க கேச்சரி முத்திரை பயிற்சி செய்யும் போது பசி குறையுமா? பசி குறையுது அப்படின்னா அது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க காயக்கல்ப பயிற்சி செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் எ சான்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மசில் மாஸ் மற்றும் பசி எடுக்கிறது குறையும், எனர்ஜியும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா காயக்கல்ப பயிற்சியில ஒரு 30% எனர்ஜி உள்ள வச்சுக்கிறோம், 70% வெளியில விட்டுறோம். அதே நம்ம விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் நம்ம செய்யும் போது 80-90% எனர்ஜி நமக்குள்ளேயே கண்டினியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ விந்து ஜெயம் பயிற்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கேசரி முத்திரை மூலமாக உடலின் மாஸ் பிளஸ் எல்லாம் அந்த பாடி பில்டிங் எல்லாம் குறையிறது முற்றிலுமா தவிர்க்கப்படும். பசியே இல்லை என்றாலும் கூட உடல் தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி அதிகரிச்சுட்டு இருக்குங்க. அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் கேசரி முத்திரை வந்து உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய தொழில், உங்களுடைய லட்சியம் அப்படிங்கிறது உடல் சார்ந்ததாக இருக்கு அப்படிங்கும்போது சில சில பயிற்சிகளை வந்து நீங்க செஞ்சு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அதனால பாதிப்பு வருதுன்னா அந்த பயிற்சியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆக்சுவலா உங்க எண்ட் ஆஃப் தி டே உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போகணும், அதற்காக தான் பயிற்சிகள். பயிற்சிகளுக்காக உங்க வாழ்க்கையை விட்டுறணும் அப்படிங்கிறது இல்லை, பயிற்சிகளை நீங்க எடுத்துக்கொள்ளணும், அந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும். வாழ்க வளமுடன் சகோதரர், நம்ம ஒரு பயிற்சி மட்டும் கொடுக்கல, பல பயிற்சிகள் கொடுத்துருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகி வருதோ அதை நீங்க தேர்ந்தெடுத்து செய்யலாம். வாழ்க வளமுடன். அடுத்து சார், ஏஜ் வந்து 27, எனக்கு நான் 2 இயர்ஸா ஆன்சைட்டிக்கு இப்போ ஆன்சைட்டின்னு ப்ராப்ளம் இருக்குது. ஆன்சைட்டினா தயக்கம், தாழ்வு மனப்பான்மை ப்ராப்ளம் இருக்குது. சைக்காலஜி டாக்டரை பார்த்து டேப்லெட் போடுறேன். இப்போ 2 மந்தாக லாக்டவுனில் டேப்லெட் போடுறல சார், ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, டிப்ரெஷனாக இருக்குது ரொம்ப. நான் 15 இயர்ஸாக சுய இன்பம் பண்ணுறேன். இப்போது உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன். 28 டேஸு இப்போ நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சைக்காலஜி டாக்டர் டேப்லெட் போடலைன்னா அதனால் எதுவும் ப்ராப்ளம் வராதா? எனக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்ட் பழக்கம் 7 வருஷமாக இருந்துச்சு சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டேன். அப்போ இருந்து இந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் மட்டும் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சகோதரரே. இந்த தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, 4 பேர் முன்னாடி போய் பேசுறது, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு சுய பச்சாதாபம் போன்ற விஷயங்கள் எல்லாமே செலிபஸை நீங்கள் 90 நாள் கடந்து வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருங்க. இந்த டேப்லெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் என கேட்டீங்கன்னா வணிக மருந்துகளை பெரும்பாலும் தவிர்த்துருங்க. அதனால நம்ம உடலை பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடைக்க போகிறதுல சைட் எஃபெக்டும் பக்க விளைவுகளும் ரொம்ப அதிகம். செலிபஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா விந்து சக்தியை வீணாக்காமல் இருந்தீங்கன்னா அந்த டேப்லெட் போடாமல் தானே இருக்கீங்க, 2 மாதம் கடந்துட்டீங்களே, பரவாயில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததுங்க, ஹாய் ப்ரோ, நோஃபேப் 4 முறை செய்து தோல்வி அடைந்தேன். திரும்பவும் 4வது நாளில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். செக்ஷுவலாக எது தோணலை, ஆனால் ஏதோ ஒரு கவலையாக ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு இது கூட என்னோட நோஃபேப்னு தோணுது. ஸ்டார்ட் பண்ணி 4 டேஸ்க்குள்ளே அர்ஜஸ்ட் வருமா ப்ளீஸ் சொல்லுங்க. வாழ்க வளமுடன் சகோதரே. அர்ஜஸ்ட் வருதா வல்லையா அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்துங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், சூழ்நிலை எல்லாமே பொறுத்து தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் கவலையாக இருக்கீங்க, டிப்ரெஷனாக இருக்கீங்க, இப்படியெல்லாம் பலரும் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரி சொல்லும் சகோதரர்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த இந்த தியானம், மெடிடேஷன் இதெல்லாம் செய்யலை இல்லை, அதை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போதுங்க முத்திரை பதித்தல் போன்ற பயிற்சிகள் வந்துடும்ங்க. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மனதளவில் ஒரு ஊக்கம் பிறக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஏன் மனசை சும்மா வச்சுருக்கீங்க? மனசை சும்மா வச்சுக்கிட்டு மனசு என்ன நினைக்குதுன்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. மனசுக்கு வேலை கொடுங்க, ஒரு நல்ல முத்திரை பதித்தல் போன்ற சங்கல்பங்கள் கொடுத்து அப்புறம் அதுக்கு மனசு ஒத்து வரலையே, அப்பவும் சோகமா இருக்கா? அப்போ ஒரு தியானம் பண்ணுங்க, அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. நிச்சயமா சகோதரர், உங்களால இந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வர முடியும். நல்ல தியானம் செஞ்சுட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எளிமையா 20 நாட்கள் கடந்துடலாம். அதுக்கு நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாத்தி ஒரு ஸ்போர்ட்டிவா பாசிட்டிவான விஷயங்கள், நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான நல்ல நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. ஒரு யோகா பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்கான எல்லா விஷயங்களையும் நீங்க படிப்படியா செஞ்சுட்டு இருக்க இந்த கற்பனையாக வலைப்பு நிற்கிறதானுங்க கவலை. கவலைனா என்ன, நம்முடைய உயிர் சக்தியை அபரிமிதமாக வீணாக்கிடும். அதுவுமே நம்ம விந்து சக்தியை காப்பாற்றிட்டு இருக்கிறதுக்கே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நல்லா தியானம் செய்யவும் ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் 4 முறை வந்து தவறி இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் அந்த டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். அட்ஜஸ்ட் வருதா வழியனில் பார்க்காதீங்க, வராமல் இருந்தால் நல்லது, கண்டினியூ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் விலங்கலை ப்ரோ, 48 டேஸ்க்கு பிறகு நீங்கள் நார்மலாக சரி செய்யலாமா இல்லை லைஃப் லாங் நோஃபேப் இருக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. சகோதரர், எப்போதுமே இனப்பெருக்க வேலைங்கிறது குழந்தைக்காகத்தான் ஆச்சுங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அது ஏதோ வந்து கடமையை போல சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இதுவும் வீணாக்கிறது இயல்பு அப்படின்ட்டு கொஞ்சம் அறிவில் குறைவுடைய பலரும் உயர்ந்த நிலையில் ஏதோ சூழ்நிலையினால் வந்ததுனால அதை பரப்பி பரப்பி மற்றவர்களையும் தன்னை போலவே வீக்னஸாக மாத்துறதுக்கான வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆகவே அதுக்கு அடிமையாகாதீங்க. நீங்கள் ஒரு உச்ச நிலையை அடைய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம் முன்னோர்களைப் போல பிரம்மச்சரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை இந்தியர்களுக்கு பொருந்தாது ஆச்சுங்களா. நம்ம குழந்தை தேவை வாழ்க்கை துணைக்காக, குழந்தை தேவை நம் மனைவிக்காக நம்ம காப்பாற்றி வச்சிருந்து இனப்பெருக்க வேலையின் போது விந்து சக்தியை கொடுக்குற தவறில்லை. மற்ற எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களை வீணாக்கவே கூடாது. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மனைவி கூட சந்தோஷம் கொடுக்கலைன்னா அவங்க நம்ம கூட இருப்பாங்களா, குடும்பத்தை கவனிப்பாங்களா அப்படின்னா அதற்கும் பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்குறோம்ங்க. விந்து விடாமலேயே அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்தி போகம் செய்து அவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. பெண்களுக்கு சந்தோஷம் வரணும்னா அது நம்மகிட்ட இருந்தா வருது இல்லை, அவர்கள் உடலில் இருந்து தான் சந்தோஷம் அவங்களுக்கே வருது. ஒரு சந்தோஷம் நம்ம உடலுக்கு வருதுன்னா வெளியிலிருந்தா வருது, பெண்கள் மூலமா வருது இல்லை, நம்ம உடம்புல இருந்து தான் நமக்கு சந்தோஷம் வருது ஆச்சுங்களா. அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் தேவையான சமயத்திலையும் மட்டும் செஞ்சுட்டு இருந்தா தவறில்லை. குழந்தைக்காக செஞ்சா மற்ற எந்த நேரத்திலையும் செய்யக்கூடாதுங்க. 48 நாள் அப்படிங்கிறது அதற்கான ஒரு பயிற்சியா நினைச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்த நீங்க 48 நாள் கடந்துட்டீங்கன்னா உங்களால நிச்சயமா லைஃப் லாங் கூட எடுத்துட்டு போக முடியும். அதுக்கு மன உறுதி மட்டும்தான் தேவையா இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் அரவிந்த் ஜே சகோதரர் போட்டிருக்கீங்க, 64 நாள் வந்திருக்குது. உடல் வலி, உடல் சோர்வு, மந்த நிலை, மயக்க நிலைன்னு போட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர். இது பிளாட் லைனுங்க. மயக்க நிலையெல்லாம் இருக்குங்கிறீங்க இல்லைங்களா. உடல் வந்து வேலை நடந்துட்டு இருக்குது, தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளும் பணி ஆச்சுங்களா. ஒரு மருத்துவமனைக்கு நீங்கள் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல மயக்கூசி போடுவாங்க இல்லைங்களா. அப்போ எதுக்காக, நீங்கள் அப்போ தான் அடங்கி அமைதியாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. உடல் வலி, உடல் சோர்வு, மந்த நிலை, மயக்க நிலைனா உங்களுக்கு ஓய்வு கேட்குதுன்னு அர்த்தம். அந்த ஓய்வை முழுமையாக கொடுங்க, செலிபஸியில் ஸ்ட்ராங் ஆயிருங்க. நிச்சயமாக மிகவும் வலிமை மிக்க மனிதரை நீங்கள் வெளியில் வருவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் 1 மினிட் அப்படிங்கிற சகோதரர், அண்ணா எனக்கு வயசு 24 ஆகுது, 8 வருடமாக கைப்பழக்கம் இருக்குது. இப்போ உங்கள் வீடியோ பார்த்து 7 நாட்களாக கடினமாக கைப்பழக்கம் செய்யாது முயற்சி செய்து வருகிறேன். இப்போது எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது, காதலி மீது கூட அதிக வெறுப்பு வருகிறது, ஏதாவது பிரச்சனையாக கூறுங்கள். சகோதரர் இது வந்து பிரச்சனை இல்லை, இது வந்து கொஞ்ச காலத்துக்கு ஆரம்ப கட்டத்துலேங்க. இதுக்கு சம்மந்தமாக நான் பல வீடியோ போட்டிருக்கேன், கோபம் ஏன் வருது, அப்போ அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலில் விந்து சக்தி மூலமாக அவரை மூலமாக வீணாக்கிட்டே இருந்ததுனால நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற எனர்ஜி வந்து அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிங்கள, அதுக்கு அடுத்ததாக நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க, மனதளவில். மனதளவில் வீக்காக இருக்கிறதுனால அந்த கோபம் அதன் மூலமாக வீணாகிறதுக்கு முயற்சி பண்ணுது, அதையும் நீங்கள் அடைக்கணும். அந்த வீணாகிற வாயிலையும் நீங்கள் அடைக்கும் போது தான் இப்போ உங்களுடைய எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு குடத்தில் ஒரு ஓட்டையை அடைச்சிட்டீங்க, இன்னொரு ஓட்டை எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு குடம் நிரம்புறதுக்கு முன்னாடி லீக் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி தான் இப்போ கோபம் வர்றதுமே. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கோபப்பட்டால் கூட அபரிமிதமாக எதிரில் இருப்பவர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஆகவே தியானம் போன்ற பயிற்சிகளை செய்யுங்க, இல்லைன்னா கோபம் வந்தாலும் அமைதியாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் இதுவும் ஒரு வகையான ஃப்ளாட் லைன் மாதிரிங்க, சரியாகிவிடும். இந்த சமயத்தில் உறுதியோடு இருந்தீங்கன்னா, நார்மலைஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நார்மலைஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் உலகத்தில் யாருக்குமே இல்லாத அளவுக்கான அந்த அமைதியும் பணிவும் எல்லாமே இயல்பாக வர ஆரம்பிக்குங்க. அதுக்கான துவக்கம் தான் இது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கிருஷ்ணமூர்த்தி சகோதரர், வீக்லி சார் வீக்லி 2 டைம்ஸ் லீக் ஆகுது ப்ளீஸ் அப்படின்னு இருக்கீங்க. சகோதரர் இதெல்லாம் பழக்கமுங்க, பழக்க தோஷத்தில் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும், அதுலேருந்து வெளியில் வரணும். முதலில் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், 48 நாள் கடப்போம்னு நிச்சயமாக உங்களால் முடியும். அடுத்தது ரமேஷ் ராஜா சகோதரர் கேட்டிருக்கீங்க, பள்ளி சகுனம் சொல்வது உண்மையா சகோ, அல்லது நாம் நம்பும் எண்ணங்களின் விளைவா அது, வீட்டில் இருக்கும் நம் பெற்றோர்கள் சகுனமாக நினைத்து கெட்டது நடக்கும் என்று சொல்கிறார்களே, விதின்னு ஒன்று இருக்கா, அதை நம்மால் ஜெயிக்க முடியுமா, விந்தனை காப்பதன் மூலம் நம் விதியை மாற்றி அமைக்க முடியுமா. வாழ்க வளமுடன் சகோதரரே. விதி அப்படிங்கிறதுனாலும் மதி மூலமாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுனாலும் எல்லாமே இறைவன் வந்து நமக்கு விதியை நல்ல விதியாக தான் போட்டு அமைச்சிருக்கிறான் ஆச்சுங்களா. இப்போ நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், விந்து சக்தியை வீணாக்கி விதியை மாற்றி அமைச்சு
ஒரு வீக்னஸான பாதைக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம விதிப்படி நடக்கிற அந்த பொசிஷனுக்கு வந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு சுபம் மட்டும்தான் நடக்கும், சுபம் நடக்கும். மீ சில கஷ்டங்கள் வந்து அது அனுபவங்களாக மாற்றப்படும், அது நம்மை வந்து ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்காக நமக்கு பயன்படும். ஆச்சுங்களா, விதிங்கிறது என்ன? நம்ம இறைவனை நோக்கிய பாதையில் அழைத்து செல்வதாக விதி. அப்போது இறைவனை நோக்கிய பாதை இந்த பிறவியின் கடனே அதுதான் இல்லைங்களா? அப்போ அதுக்கு எது பலவீனமாக இருக்குது? நம்மனே நம்ம விதி இப்போ மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். விந்துசக்தி வீணாக்கிறது மூலமாக, விந்துசக்தி வீணாக்கிறது மூலமாக நம்ம விதி நமக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை நார்மலைஸ் பண்ணால் நிச்சயமாக சீராயிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரி. மாற்றி அமைக்கணும்னு இல்லைங்க, மாறி போயிடுச்சு. விதிப்படி நடக்காத அளவுக்கான சூழலை நம்ம பலவீனப்படுத்தி, சமுதாயமும் நம்மை பலவீனப்படுத்தி, நம்மளும் நம்மை நாமளே பலவீனப்படுத்தி கொண்டு வந்துட்டோம். விதிப்படி நடந்தால் நல்லது தான். ஆண்டவன் நம்ம பிறக்கும் போதே நமக்கு என்னென்ன வேணும் கொடுத்து தான் அனுப்பியிருக்கா, நம்ம தான் அதை வாரி இறச்சிடணும். இறச்சிட்டு அப்புறம் விதியை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா விதி நல்ல விதி நம்மளே கெடுத்துட்டோம். ஆகவே அந்த விதியை சீர் செய்வதற்காக நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணணும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து சதீஷ்குமார் சகோதரர். ப்ரோ, விந்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய டாபிக்ங்க. ஜாதகம் என்பது உண்மை ஆச்சுங்களா, ஆனால் அந்த ஜாதகத்தை கணித்து சரியாக சொல்லும் நபர்கள் பெரும்பாலும் இந்த காலத்தில் இல்லை ஆச்சுங்களா. அப்படி சொல்கிறவங்களாம் பொது பலன்களாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எக்ஸாக்டாக அதாவது ஒரு ஜாதகம் கணிச்சு ஒரு மனிதனின் ஜாதகத்தை சொல்றது எப்போ சொல்லணும் தெரியுங்களா? கரு எப்போ இணைஞ்சு உருவாகுதோ அந்த செகண்டை கால்குலேட் பண்ணி தான் ஜாதகமே சொல்ல முடியும். அதாவது பிறக்கிறோம் இல்லைங்களா, வயிற்று கிழிச்சிட்டு வெளியில் வருது இல்லைங்களா, அந்த நேரம் அல்ல. ஆனால் உண்மையான ஜாதகம் என்பது உயிரானது கருவாக மாறும் அந்த தருணம் ஜாதகம் கணிக்கும் சரியான தருணம். அதை அரசினால் சொல்ல முடியுங்களா? குத்து மதிப்பாக இந்த தேதியில் பிறந்திருக்கிறாங்க, அதுலேருந்து பேக் அடித்து கால்குலேஷன் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க சகோதரரே. அதில் போய் நம்ம குழம்பவே வேண்டியதில்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில், நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் நம்ம வாழ்க்கையில் செதுக்கி கொண்டு போக முடியும். ஆகவே அதில் பெருசாக உழல வேண்டியது இல்லைங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து சனி பயிற்சி அது இதுன்னு ராசிகளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு எட்டு விட்டுற வேண்டியது தான். ரொம்ப அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம மன தளர்ச்சி தான் பண்ணி விட்டுரும். சில சமயம் ஊக்கமும் கொடுக்குங்க. ஒருத்தர் ஊக்கம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு இறக்கம் சொல்லுவாங்க. நம்ம இதில் வளர்ந்துட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையை எப்போ பார்க்குறது? வாழ்க வளமுடன். அடுத்து ட்ரெண்டிங் வீடியோ சகோதரர். அண்ணா 20 days நோஃபேப் ஃபாலோ பண்ணுறேன் பட் ரீலாப்ஸ் ஆயிடுச்சு, எகைன் நோஃபேப் ஃபாலோ பண்ணுறேன், இன்றைக்கி 4வது நாள் பட் 20 days ஃபாலோ பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஃப்ளாட்லைனாக சார். வாழ்க வளமுடன் சகோதரரை. ஃப்ளாட் லைன் வருவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் வீணாக்கிட்டீங்களா? இப்போ 4வது நாள் வந்துட்டு இருக்கீங்க. 4வது நாளுங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டேஜு. மனதளவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழியில் வீணாக்க முடியுமா அப்படின்ட்டு உயிரணுக்கள் வந்து விந்து சக்தி மூலமாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா, வேறு ஏதாவது வழியில் வீணாக்கலாமா அப்படின்னு பார்க்குற ஒரு ஃப்ளாட் லைன் மாதிரியான டிப்ரெஷன் தான். ஆகவே முழுமையான ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது 15 நாளைக்கு மேலே வரும்போது இயல்பாக வருங்க. மன உறுதியோடு வாங்க. 20 நாள் கடந்த உங்களுக்கு நிச்சயமாக 48 நாள் 90 நாள் கடக்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர். நன்றி ஐயா, அழுகினி சித்தர் பாடலுக்கு நீங்கள் அளித்த விளக்கம் நினைத்தது போலவே இருந்தது. மேலும் சில பாடல்களில் சந்தேகம் இருக்கிறது, அவை பற்றி வீடியோ பதிவு செய்யுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரர். ஆக்சுவலாக வந்து சித்தர்களின் பாடல்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பல முறை பல ரிசர்ச் பண்ணி தான் நம்ம விந்து ஜெயம் பயிற்சியை எடுத்து வந்திருக்குதுங்க. எந்த சித்தர் எடுத்தாலும் எந்த ஒரு ஞானி எடுத்தாலும் இறுதியில் விந்து சக்தியை சார்ந்தே தான் பேசியிருக்காங்க. அது உச்சகட்டமாக விந்து ஜெயம் பயிற்சி போலவும் அதையே வந்து மாற்றி வாசியோகம் என்று போகரும், அதையே வந்து மாற்றி பல சித்தர்கள் கயாகல்பம் என்றும் இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டு எந்த விஷயம் ஒன்று தான், அந்த விஷயத்தை நம்ம பயிற்சியாகவே மாற்றிட்டோம். என்னத்தை தான் நம்ம மாறி மாறி போனாலும் கடைசியில் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு விருந்து வச்சிடலாம், விதவிதமாக போட்டு அறிவுக்கு விருந்து வச்சுட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அதை பயிற்சிகளில் இணைந்து பயிற்சிகளை நமக்குள்ளே இணையிறது பெரிய விஷயம் இல்லை ஆச்சுங்களா. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை பயிற்சியில் சேர்றது. ஆனால் அதை வந்து எத்தனையோ பேர் சேர்றாங்க. ஆனால் எல்லோருமே அதை முழுமையாக எடுத்து பயன்படுத்தணும், பயன்படுத்திக்கணும். சித்தர்களின் ஆசீர்வாதமாக நினைச்சு அதை ஆழ்ந்து ஆழ்ந்து செஞ்சு அதை நமக்கானதான் மாற்றிக்கணும். அதில் தான் சாதனையே இருக்குதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் பாடல்களை பார்த்து டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது ஹரி ஹரன் வெங்கடேசன் சகோதரர். ஐயா, நான் 90 days செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ் ரொம்ப பெட்ரீம்ஸ் நிறைய வருது, என்ன தெரியல, இது எதனால் சொல்லுங்க அப்படின்னு இருக்கீங்க சகோதரரை. ஆக்சுவலாக 90 நாள் நீங்கள் வந்து அபரிமிதமாக உயிரணுக்களை நீங்கள் உங்களுக்குள் முதல் முறையாக வாழ்க்கையில் சேமிச்சிருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சேர 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 நம்முடைய உடல் வினைப்பதிவே தேகம் கண்டாய். நல்லது பாவங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. அப்போது நமக்குள்ளே இருக்கும் தவறான விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஆழத்தில் இருக்குது, அது பல்வேறு தலைமுறைகளாக. இப்போது நம்ம திடீர்னு நம்ம பாசிட்டிவான நல்ல விஷயங்களை நமக்குள்ளே போட்டுகிட்டே இருக்கும்போது செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது அப்போ என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல விஷயம் அதிகமாக நிரம்பும் போது கெட்ட விஷயங்கள் வெளியில் வந்து தானே ஆகணும். அது போல் அபரிமிதமாக நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணி வரும்போது உள்ளே இருக்கிற கழுக்கு கசடெல்லாம் வெளியில் வருது, பரவாயில்லை, கண்டுக்காதீங்க.
90 நாளெல்லாம் கடந்துட்டீங்கன்னா காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிற மாதிரியாக நம்ம உடலை வலிமைப்படுத்துவதற்கு தகுந்தாற் போல டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யவும் ஆரம்பிச்சிருங்க. நல்லா யோகா பண்ணுங்கள், நல்லா தியானம் பண்ணுங்கள், பயிற்சிகள் விந்துஜெயம் பயிற்சிகளாக தெரிஞ்சால் நல்லா ஆழ்ந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்மியூட் பண்ணிக்கங்க. ஒரு எனர்ஜி உற்பத்தி ஆகுதுன்னா அதை உங்களுக்கானதாக மாற்றிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அதை நீங்கள் மாற்றாமல் இருந்தால் அது மாற்றுவதற்கான உடலே வந்து வேறு வழிகளை தேட ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி சில சில பின்விளைவுகள் இருக்கும். இதுவுமே நீ உங்கள் மன உறுதியோடு இருக்கும்போது கடந்து வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து நீண்ட நேரமும் பார்த்தாச்சுங்க, சகோதரர்கள் எவ்வளவு நாள் கடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாங்க. பிராமின் சகோதரர் 17 நாட்கள், பாலகிருஷ்ணன் 106 நாட்கள், சசிகுமார் 7வது நாள், விஜய் சகோதரர் 4வது நாள், சக்திவேல் 7வது நாள், ஃபேன் பாண்டி 60வது நாள், ராஜ்குமார் 47வது நாள், சரவணா 22வது நாள், வெங்கடேஷ் 17வது நாள், திரு 46வது நாள், பரமசிவம் சிவா சகோதரர் 102வது நாள், இயற்கை வழிகள் சகோதரர் வாழ்வியல் சகோதரர் 7வது நாள், முகமது 2வது நாள், ராம்ஸ் 8வது நாள், விஎஸ் சகோதரர் 31வது நாள், இளங்கோவன் பழனி 18வது நாள், நந்தகோபால் 31வது நாள், ராமமூர்த்தி 9வது நாள், கணேசன் சகோதரர் 153வது நாள், சிலம்பரசன் சகோதரர் 18வது நாள், முருகானந்தம் 7வது நாள், மோகன் கேவி 10வது நாள், பூபேஷ் 131வது நாள், ட்ரெண்டிங் வீடியோஸ் 4வது நாள், மாஸ்டர் மைண்ட் 16வது நாள், ரஞ்சித் 16வது நாள், அட்வின் பெனிஷ் 6வது நாள், கார்த்திக் ராஜா 21வது நாள், மெக் பாய் 29வது நாள், நரேஷ்குமார் 16வது நாள், தமிழ் அழகன் 14வது நாள், அரவிந்த் 63வது நாள், வினோத்குமார் 5வது நாள். நான் பார்த்த வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டேனுங்க. அதாவது கடந்த 24 மணி நேரங்களில் கமெண்ட்ஸில் எவ்வளவு நாட்கள் சகோதரர்கள் ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு. அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால், இறைவனின் ஆசையால் அனைவரும் 48 நாள், 90 நாள், 108 நாள் உங்கள் வாழ்க்கையின் லட்சியத்தை அடையும் வரை உங்கள் செலிபசி உங்களுக்கு துணையோடு வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேனுங்க. அப்புறம் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டேன். சரவண பிரசாத், சக்திவேல், வெங்கடேஷ், சந்தோஷ், இளையராஜா, சிவகுமார் அன்பழகன், நந்தகோபால், பிரதீப் குமார், அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றிகள் சொல்லிட்டு இன்றைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளை தினம் மீண்டும் செலிபசி சேலஞ்சில் சந்திக்கலாம்ங்க. நாளைக்கு 18வது நாளுங்க. 18வது நாள்ங்கிறது மிக சிறப்பான நாள். தொடர்ந்து சந்திக்கலாம் சகோதரர்களே. நாம் தொடர்ந்து மேலும் சகோதரர்கள் ஏதேனும் சந்தேகம் கேள்விகள் இருந்துச்சுன்னா டவுட் அப்படின்னு போட்டு celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள். பெயர் குறிப்பிடாமல் கேள்வி பதில் படிக்கணும்னா, இல்லைன்னா கமெண்ட்ஸ் கீழேயே நீங்கள் வந்து போடலாம், கேள்வி பதில் போடலாங்க. உங்கள் டேஸ் கவுண்டிங்கும் போட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.